Hi, hello friends. Welcome back to our channel. So, in the video, we will see unboxing. So, in the video, we will see quick unboxing. We will see the time. ஸோ நல்லா பெரிய சைஸ்லேயே போட்டிருக்காங்க, ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இதில் 1x1 எக்ஸாட்டிக்காக தான் வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ் எடுத்துருந்தோம். ஸோ பேரட் ஃபிஷ் பாருங்கள், இது இம்போர்ட்டட் பேரட் ஃபிஷ். ஸோ நார்மல் இல்லை, அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேங்கில் விடுறப்ப தெரியும். ஸோ இம்போர்ட் பேரட் ஃபிஷ்க்கும் நார்மலுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும், கலர் வைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு டேங்கில் விட்டு காட்டுறப்ப அது உங்களுக்கே தெரியும் இம்போர்ட்டாக நார்மலாக அப்படின்ட்டு. ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பீட்டாஸ். ஸோ பீட்டாஸில் கொஞ்சம் சின்ன சைஸு, கம்மியான பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சின்ன பசங்களாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் கம்மியான பட்ஜெட்டில் எடுத்துக்கோம். ஸோ நம்மள்கிட்ட எல்லா பட்ஜெட்லையும் இருக்குது, கம்மியான ப்ரைஸ் வேணால் கம்மியாகவும் கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பெருசாக நல்ல குவாலிட்டியாக வேணும்னாலும் குவாலிட்டியாகவும் கொடுக்கலாம். ஸோ இது நார்மல் ப்ரைஸு, அதோட ப்ரைஸ் கிட்டே ஃபுல் வீடியோவில் வரும் உங்களுக்கு. ஸோ பிளட் ஃபார்ம்ஸ் கொஞ்சம் ஸ்டாக் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பீட்டாஸ் தான். ஸோ டோட்டலாக எவ்வளோ பீட்டாஸ் வந்துருக்குன்னு தெரியல, நிறைய பீட்டாஸ் எடுத்துருக்கோம், எனக்கு ஸ்டாக் பத்துமானு தெரியல. ஸோ பீட்டாஸ் இதுலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடோட ட்ரெஸ் எடுத்துருக்கோம். ஸோ போன டைம் பார்த்தீங்கன்னா பிங்க்கு பர்பிள் மட்டும் எடுத்துருக்கோம், இந்த டைம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆரஞ்சு எடுத்துருக்கோம். ஸோ நல்லா பெரிய சைஸில் வச்சுருக்கு, பேரண்ட் சைஸில் இருக்கும் விடோலாம். ஸோ இதுவுமே ஷிப்பிங் இருக்குது. ஸோ நம்மள்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா பீஸுமே ஷிப்பிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறவங்க மட்டும் ஆக்சிடென்ட்ஸ் அல்லது பீட்டாஸ் மட்டும் தான் ஷிப்பிங் இருக்குது, நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லா பீஸுமே ஷிப்பிங் பண்ணலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டாஸ். ஸோ நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க, இந்த டைம் கொஞ்சம் பெருசாக வந்துருக்கு. ஸோ ஒவ்வொரு டைம் பெருசாக கிடைக்கும் நம்ம, ஆனால் அதே ரேட்டு தான் போட போகிறோம். ஸோ ஒவ்வொரு டைம் பெருசாக கிடைக்கும், ஒவ்வொரு டைம் சின்னதாக கிடைக்கும். ஸோ இந்த டைம் கொஞ்சம் பெரிய சைஸாக கிடைச்சிருக்கு, சேம் அதே ரேட்டு தான். 20 பீஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஜஸ்ட் 300 அந்த மாதிரி தான் வரும். ஸோ 10 பீஸ் வாங்கினீங்கன்னா 200 அந்த மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் எல்லாமே பார்த்துக்கோ. ஸோ இதை டேங்கில் விட்டு ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி டேங்கில் விட்டாச்சு. ஸோ இப்போ 1x1 பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் நார்மல் அந்த கோல்டு ஃபிஷ்ஷு, ஜீப்ராஸு, கோய்கார்ப்பு இதெல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஏஞ்சல்ஸு. ஸோ ஏஞ்சலுமே நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ ஏஞ்சல்லாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா பெரிய சைஸ் இருக்கும். ஸோ இதனோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பேர் 60 ரூபா அந்த மாதிரி தான் வரும், நல்லா பெரிய சைஸ் இருக்கும். ஸோ ரெண்டு பேர் மூணு பேர்லாம் எடுத்திங்கன்னா பேர் 50 ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம போன டைம் குரூப்பில் மட்டும் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ளவர் ஃப்ரை வந்திருக்கு. ஸோ ஃப்ளவர் ஆன் ஃப்ரைல பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வெறும் 60 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே சைஸ் வைஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, மார்க்கிங்கும் ஓரளவுக்கு நல்ல மார்க்கிங்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரானா 2 பீஸ் 3 பீஸ் அந்த மாதிரிலாம் எடுத்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் 60 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி எடுத்தால் மட்டும் தான் ஷிப்பிங் இருக்குது, ஒரு பீஸ்க்கு கண்டிப்பாக ஷிப்பிங் பண்ண முடியாது. மோஸ்ட்லி ஒரு 2 பீஸ்க்கு மேலே எடுத்திங்கன்னா ஷிப்பிங் பண்ணலாம். ஸோ இதனோட ரேட் இதிலே சொல்லிடுறேன்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கோய் கார்ப்ஸ். ஸோ இதுவுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் பேர 60லேருந்து 70 அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய சைஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஷிப்பிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டிப்பாக அவைலபிள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேரட்டு. ஸோ பேரட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு பீஸ் எடுத்திருக்கோம், ஒரு பேரை எடுத்திருக்கோம். ஸோ கலர் வைஸ் நல்லா டார்க்காகவே வந்திருக்கு இந்த டைம் வந்தது. ஸோ இப்போ தான் வந்திருக்கு ஷாப்புக்கு. ஸோ அதனால் ஒரு 2 டேஸ் தாங்குச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா கலரேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ 2 டேஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரெஸ்லேயே இருக்கும் பயந்துக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கலரேஷன் வந்துடும். ஸோ இதுவுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இது ஷிப்பிங் பாசிபிள் தான். இது இம்போர்ட்டட் பீஸு. ஸோ நார்மல் இல்லை, நார்மலாக இருந்தால் பேர் ஒரு 300 அந்த மாதிரி கிடைக்கும், 300-400 அந்த மாதிரி கிடைக்கும் பேர். இது இம்போர்ட்டடு. இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பேர் 750-800 அந்த மாதிரி வரும். ஸோ வேணுங்கிறீங்க பார்த்து சொல்லுங்கள். இந்த டைம் இது ஒரு பீஸ் தான் இருக்குது, ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோல்டு பீஸ் எடுத்திருந்தோம். இதெல்லாம் பேர் 30 ரூபா அந்த மாதிரி வரும், 4 பேர் 100 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ இதில் ரெட் கேப்பு நிறைய மிக்சிங்கில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரும், 4 பேர் எடுத்தால் 100 ரூபா தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க. கப்பீஸ் ஸ்டாக்கு நான் எடுக்கவே இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை, அதனால தான் ஸ்டாக் கம்மியாக எடுத்திருக்கேன். இந்த டைமும் பார்த்தீங்கன்னா வெறும் 25 பீஸ் மட்டும் தான் மேல் எடுத்திருக்கேன். ஸோ குவாலிட்டி வைஸ் அந்த அளவுக்கு நல்லா கிடைக்கல, கிடச்சா தான் எடுத்து நம்மளுக்கு சீக்கிரமாக சேல் பண்ண முடியும். ஸோ குவாலிட்டி நல்லா இருங்கிறப்ப எடுத்தேன்னா அது கண்டிப்பாக மூவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீஸ் மட்டும் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் பிளாட்டினம் டம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேர் 40 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை செனகல்ஸ். ஸோ செனகல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ஃபஸ்ட் டைம் ஸ்டாக் எடுக்கிறோம். ஸோ செனகல்லாம் நம்ம எடுத்ததே இல்லை. ஸோ நம்ம நியர்பை கஸ்டமர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் எடுத்தோம். ஸோ மொத்தமாக ஒரு 6 செனகல் எடுத்திருந்தோம். ஸோ எல்லாமே சேல் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ ஒரு பேர் மட்டும் சேல் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் மொத்தமாக 4 பீஸ் மட்டும் தான் இருக்குது அவைலபிள். ஸோ செனகல்லாம் யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய்ட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தந்துட்டுருக்கேன். ஸோ ஆல்ரெடி 2 பீஸ் சேல் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 3 கிரீன் செனகளும் ஒரு ஆல்பினோ செனகள் மட்டும் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ செனகல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான், ஆனால் ஹண்டிங் பீஸு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். ஸோ ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்ம ஷாப்புக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வேணும்னா பார்த்து வாங்கிக்கோங்க. மொத்தமாக 4 பீஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலிஸ் எடுத்திருந்தோம். ஸோ மாலிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 மாலிஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பீஸு 50 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஸோ 8 பீஸ் 100 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ். சைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸு, ப்ரீடிங் சைஸஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டும் தான் இந்த ரேட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பெரிய சைஸு, கோய்ஸு, கோல்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஸ்னைல்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்னைலாம் வேணால் வாங்கிக்கோங்க. ஸ்னைல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆல்கேவே ஃபார்ம் ஆகாது, ஃபுல்லாக ஆல்கே சாப்பிட்றோம். ஸோ எந்த விஷயமே ஸ்னைல் டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம பாருங்கள் இது கூட கூட போட்டிருக்கோம். ஸோ செனகல் கூட கூட ஸ்னைல்ஸ் போட்டிருக்கோம், அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விடோட் ட்ரெஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் ஸ்டாக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பலூன் மாலிஸ் இருக்குது, பாண்டா மாலிஸ் இருக்குது. இதுவுமே ரேட்டு கம்மி தான். ஸோ வேணுங்கிறீங்க பார்த்து பை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஆர்டர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ஷிப்பிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபீமேல் பிட்டா ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு 50 பீஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அந்த 50 பீஸ் எடுத்து கொடுக்கணும் இனிமேல் தான். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விடோ டெட்ரஸ்லேயே க்ரீனு எல்லோ. ஸோ இது ரெண்டுமே ஸ்டாக் இருக்குது. சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸு, ப்ரீடிங் சைஸ்லேயே இருக்கும், குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெட்டைல் கேட்ஃபிஷ். ஸோ வெக்கறக்கு டேங்கே இல்லாத அளவுக்கு ஃபிஷ்ஷஸ் அதிகமாக எடுத்துட்டோம். ஸோ 2 பாக்ஸ் எடுத்தங்காட்டி டேங்கே பத்தல. ஸோ ரெட்டைல் கேட்ஃபிஷ் நல்ல பெரிய சைஸில் போட்டிருக்காங்க இந்த டைமு. ஸோ கிட்டத்தட்ட 2.5 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி தான். ஸோ நீங்கள் எவ்வளோன்னு வேணால் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 500 அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா 450 கொடுக்குறோம், ஏன்னா ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. ஸோ 450 கொடுக்கலாம். ஸோ யாருக்காவது வேணும்னா பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 450 கொடுக்குறோம், நல்ல பெரிய சைஸு ரெட்டைல் கேட்ஃபிஷ். ஸோ நல்லா ஹண்டிங் பண்ணுது. இப்போதைக்கு பிளட் ஃபார்ம்ஸ் வேணால் போட்டு காட்டுறேன் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிளட் ஃபார்ம் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வரதுக்குள்ளே ஸ்டாக் எல்லாம் க்ளீன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் வேணுங்கிறவங்க புக்கிங் மட்டும் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் வந்தேன்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ புக்கிங் பண்ணாமல் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நான் அடுத்த கஸ்டமரை பார்த்துட்டு மறந்துடுவேன். ஸோ புக்கிங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக அச்சீவ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவேன், எனக்கே ஞாபகம் வந்தேன்னு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விட்ருவேன். ஸோ இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம், அதுக்குள்ளே எல்லாம் வேட்டையாடிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ஹண்டிங் ஆடும், ஹண்டிங் பண்ணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் எல்லாமே ஷோ பண்ணிட்டோம். ஸோ பீட்டாஸுமே மோஸ்ட்லி எல்லாமே புக்கிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தனியாக புக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க. மேலே இருக்க எல்லாமே புக்கிங்கில் இருக்குது. ஸோ இதுலேயும் பாதி பீஸ் புக்கிங்கில் இருக்குது. ஸோ எடுத்து வைக்காமல் இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் மோஸ்ட்லி நாளைக்கு எல்லாமே ஷிப்பிங் பண்ணிடுவேன். ஷிப்பிங் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கலாம் எடுத்து நான் முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ண பார்க்குறேன். ஸோ எல்லா பீஸஸுமே ஷோ பண்ணியாச்சு, வந்த பீசஸ் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எக்ஸாட்டிக் பீசஸ்லாம் எடுக்கலாமா, என்ன எக்ஸாட்டிக் பீஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்மளும் ஒரு ஒரு எக்ஸாட்டிக்காக எடுத்து கடையை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.